ஒவ்வொரு ஆத்மாவுமே உயர்ந்து வந்தார். அவங்களுடைய இயற்கை குணம் பரமாத்மா தந்தையை போலதான் இருக்கு. ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா குளத்திலயும் தண்ணி இருக்கு, கிணத்துலயும் தண்ணி இருக்கு, ஆத்துலயும் தண்ணி இருக்கு, நதியிலயும் தண்ணி இருக்கு, நம்ம வீட்டு குடத்துல கூட தண்ணி இருக்கு, கடல்லையும் தண்ணி இருக்கு. இப்போ வறட்சி அதிகமாகுதுன்னு வைங்க, வெப்பம் அதிகமாகுது அப்படின்னா நம்ம குடத்துல இருக்கிற தண்ணி முதல்ல காலி ஆயிடும், குடிச்சு குடிச்சு தீத்துருவோம். வெப்பம் அதிகமாக அதிகமாக கிணத்துல தண்ணி வத்திடும், குளத்துல வத்திடும், ஏரியில வத்திடும், நதியில வத்திடும், ஆற்றுல வத்திடும், இதெல்லாம் வத்தி போயிடும். ஆனா கடல் எவ்வளவு தாபம் இருந்தாலும் வத்தாது, அளவே குறையாது. கண்டினியூவா அக்னி பிழம்பு மாதிரி சூரியன் பண்ணா கூட அந்த கடல் மட்டத்துல இருக்கிற மேல இருக்கிற அந்த நீர்த்திவலைகள் ஆவியாகி வளிமண்டலத்துக்கு போய் திரும்பும் மேகமாகி மழையா பொழிஞ்சு நதியா மாறி திரும்பும் கடல்ல தான் வந்து சேர்ந்துருது. கடல்ல இருந்து வெளிப்படுற தண்ணி திரும்ப கடலுக்கு வந்து சேர்ந்துருது. இயற்கையிலேயே ஒரு அமைப்பு அப்படி இருக்கு. அதனால அதனுடைய விஷயம் மாறாது. அது போலதான் பாபா சதா அவருடைய தன்மை ஆற்றல் அளவிட முடியாத அளவுக்கு அவர்கிட்ட அந்த ஆற்றல் இருக்கு. சாந்தின்னா கடலுக்கு சமமா இருக்கு. இந்த மாயா உலகத்துல ரொம்ப பதித்தமான இடத்துக்கு வந்து ஒரு பதித்தமான உடல்ல பிரவேசம் ஆயிருக்காருன்னா கூட அவரை மாயாவால ஒன்றும் பண்ண முடியாது. இத்தனை பாவிகள் நிறைஞ்ச இந்த உலகத்துல எவ்வளவு பதித்தமான வைப்ரேஷன்ல அவர் வராருன்னு அதனால அவரை வந்து நம்மளை போல மாற்ற முடியாது. இந்த தாபம், அதாவது இவ்வளோ கோடிக்கணக்கான ஆத்மாக்களினுடைய பாவம் நிறைஞ்ச இந்த பூமண்டலத்துக்குள்ள அவர் வராருன்னா பரம பவித்திரமான இறைவன், இந்த வைப்ரேஷன்ல அவர் என்ன பண்ண முடியாது, அவருடைய நிலையை மாற்றவே முடியாது. எவ்வளோ தாபம் எரிச்சாலும் அந்த கடல் வந்து வத்தி போகாது. தொடர்ந்து இங்கேயே அவர் பரந்தாமத்துக்கு போறார் ஞானம் சொல்லிட்டு, தொடர்ந்து இங்கேயே இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. ஆனா ஒரு 2000 வருஷத்துல நாம என்னவா மாறி இருக்கோம். இதுதான் நம்மளுடைய அளவுகள். அதனாலதான் பாபா நம்மள நதிக்கு சமமா சொல்றாரு. அவர் கடல் சமமா தன்னை சொல்லி நம்மள நதி சமமா ஏன் சொல்றாரு? நதியில இருக்கிற தண்ணி அவ்வளவு சட்டுன்னு காலி ஆயிடாது. நமக்கு அடுத்தடுத்து துவாபர யுகத்திலிருந்து வர்றவங்களெல்லாம் ஏரிக்கு சமமா சொல்றாரு. கலியுகத்துல சில பேரை வந்து குளத்துக்கு சமமா இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஜென்மத்திலேயே அவங்க வந்து வத்தி போறாங்க. ஆனா நம்ம 2000 வருஷம் ஆயிருக்கு நம்ம இந்த வத்தி போக்கன்னா ஒரு பெரிய நதிகளா நாம இருக்கோம். கடலினுடைய குழந்தை நதியா இருக்கும், கடலினுடைய குழந்தை கிணறுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் அவங்களுடைய ஆற்றல் அதே தன்மை. எல்லாத்துலயுமே நீர்நிலை தான், எல்லாத்துக்கும் பேரு நீர்நிலை தான். அது மாதிரி எல்லா ஆத்மாக்களுக்குமே இயற்கை தன்மை ஒண்ணுதான். ஆனா அந்த அளவுகள் இருக்கு இல்லையா, அளவுகள் ஆத்மாவில இருக்கிற கண்டென்ட், அதுலதான் வித்தியாசப்படுது. இது யார் உருவாக்குனாங்கன்னா யார் உருவாக்குறது இல்ல. இயற்கை தன்மை ஒரு போல இருந்தாலும் அதனுடைய அளவுகள்ல யார் உருவாக்குறது இல்ல. இப்ப பாருங்க, ஜெனட்டிக்கல் ஆர்டர் கூட பாத்தீங்கன்னா ஒய் அண்ட் எக்ஸ் குரோம்சோம் தான். ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா ஒய் எக்ஸ்லதான் ரெண்டு பசங்க பிறந்திருக்காங்க. ஆண் பெண்ணு, பெண் குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை பிறக்குதுன்னா கொஞ்சம் குரோம்சோம் டிஃபரன்ஸ் வருது. ஆண் குழந்தையே பிறந்ததுன்னு வைங்க, ஒரு 3-4 பேர் ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரே மாதிரியே இருக்காங்களா? அவங்க ஜெனட்டிக்கல் ஆர்டர் இருக்கு இருந்தா கூட அது அது பின்னாடி போனா அதுக்கு நிறைய ரீசன் சொல்லுவாங்க. அந்த வித்தியாசமான உடல் வகைகளுக்கு ரீசன் அந்த குரோம்சோம்ல இருக்கிற தகப்பன் வழி, தாய் வழி, தாத்தா வழி, மாமன் வழி, சித்தப்பா வழி, அங்கிருந்தெல்லாம் அந்த அந்த குறியீடுகள் எல்லாம் மாற்றத்தினால அண்ணன் தம்பிங்கள உருவ மாற்றங்கள் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம அது பின்னாடி போக வேண்டாம். பொதுவா ஒரே மாதிரி இருக்காங்களா என்ன? ரேர் கேஸ் ட்வின்ஸ், அது நம்ம டச் பண்ண கூடாது. பொதுவா அண்ணன் தம்பியா இருந்தாலும்
மாற்றம் இருக்கு இல்லையா, உருவ மாற்றம் இருக்கு இல்லையா. அது மாதிரி ஆத்மாக்கள்ல வந்து அளவுகள் வித்தியாசம் இருக்கே தவிர அந்த தன்மை இருக்கும். இப்போ இவங்க எந்த தாய் தகப்பனுடைய குணாதிசயம் இந்த பாடியில இருக்கோ அந்த பாடியிலயும் அது இருக்கும். ஆனா வித்தியாசப்படுறது எங்க, அந்த கொள்ளளவுன்னு சொல்றோம் இல்லையா, குளம் ஏரி கிணறு கடல் நதினு சொன்னோம் இல்லையா, கொள்ளளவுலதான் டிஃபரன்ஸ். இப்ப குறைஞ்சபட்சம் இருக்கு கொள்ளளவுன்னா குறைஞ்ச ஜென்மம் எடுத்துக்கிறாங்க அவங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிறாங்க. ஆனா சங்கம யுகத்துல இருக்கிற ஆத்மாவான நான் 5000 வருஷத்தை கடக்கக்கூடிய ஆற்றல் உடையவனா இருக்கிறேன், 2000 வருஷம் ஸ்வர்க்கத்துல வசிக்க கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த நிலை இருக்கிறவனா இருக்கிறதுனாலதான் நான் அங்க இருந்திருக்கிறேன். இப்ப சொர்க்கத்துல ஒரு பொருள் இருக்கணும், ஒரு ஒருத்தர் இருக்கணும்னா அவருக்கு அவருக்கு எவ்வளோ வேல்யூ இருந்தா அங்க இருக்க முடியும். இப்ப அது புரியல அப்படின்னா, இப்ப நாம வந்து ஏதோ வெளியூருக்கு போறோம், அங்க மறுநாள் தான் நாம அந்த இடத்துக்கு போனோம், இன்னைக்கு ராத்திரி எங்க தெருவில் இருக்க முடியும், ஏதோ ஒரு ஹோட்டலோ சின்ன லாட்ஜோ ஏதோ ஒன்றும். நாம போயிட்டு ரொம்ப ஏழையா இருக்காங்கன்னு வைங்க, ஒரு 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு ராத்திரிக்கு மட்டும் தங்குறதுக்கு இடம் இருக்கான்னு தேடிட்டு இருப்பார் பாவம் ஒரு ஏழ்மையானவர். கொஞ்சம் மிடில் கிளாஸ்னா ஒரு 500 ரூபாயில ஒரு ஒரு ரூம் பார்ப்பாங்க. பெரிய கோடீஸ்வரர்னா ஒரு நைட் தங்குறது கூட என்ன பண்ணுவாங்க, 5 ஸ்டார் 7 ஸ்டார்ல தான் போய் ஸ்டே பண்ணுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கூட ஆச்சரியப்படுறோம், 7 ஸ்டார் ஹோட்டல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல அவங்களுக்கே பர்மனண்டா ஒரு ரூம் ஒதுக்கிட்டே இருப்பாங்க. அவர் எப்ப வேணா வருவாரு, 6 மாசம் கூட வரமாட்டாரு, 1 வருஷம் கூட வரமாட்டாரு, ஆனா அவருக்கு ஒவ்வொரு நாளைக்கு அவ்வளவு பில் இருக்கு, அந்த பில் அவர் பே பண்ணுவார். அப்படியெல்லாம் பர்மனண்டாவே ஒரு ரூம் இருக்கு 1 வருஷத்துக்குன்னா, ஒரு நாள் வாடகையே அதுக்கு இருக்கும் 20,000 30,000 50,000 இருக்கு ஒரு நாள் வாடகை. அப்ப 1 வருஷத்துக்கு ஆளே அங்க வரலன்னா கூட அவ்வளவு பணத்தை அவர் கட்டுறாருன்னா நம்ம வியந்து போறோம் இல்லையா, மல்டி மில்லியனரா தான் இருக்கணும் அவரு இல்லையா. ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்ல சரி ஒரு நாளைக்கு தங்குறாருனாவே இத்தனை ஆயிரங்கள் அங்க கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது இங்க என்ன வசதி, 7 ஸ்டார்னா என்னது, அது என்னது வான மண்டலத்துல ஏதாவது ஒரு சந்திர மண்டலத்துக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு இடமா, அது வேற ஏதாவது கிரகத்துல இருக்கிற விஷயமா, அது அதுவும் செங்கல் சுண்ணாம்புல கட்டின சுவர் தானே, வேற என்ன இருக்காங்க, ஏசி இருக்கும் சில விஷயங்கள் சில சாதனங்கள், உட்கார்ந்த இடத்துல சௌகரியமா உட்கார்ந்த இடத்துல சுவிட்ச் போட்டுக்கலாம், உட்கார்ந்த இடத்துல ஆஃப் பண்ணிக்கலாம், பெல் தட்டினா வந்து சர்வ் பண்றாங்க அவங்களே எடுத்துட்டு போறாங்க, சில சௌகரியங்கள் வருத்திக்காம அலட்டிக்காம கூலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க பண்ணி கொடுக்கறாங்க, அதுக்கு அவ்வளவு பில்லு. மற்றபடி இவங்களுக்கு ஏதாவது சாமரம் வீசுறாங்களா, 7 ஸ்டார் ஹோட்டல்ல போனாங்கன்னு இவங்க போற வழியெல்லாம் பூ தெளிக்கிறாங்களா, பன்னீர் தெளிக்கிறாங்களா, சாமரம் வீசுறாங்களா, மேல தாளங்களோட இவங்களை வந்து கௌரவப்படுத்துறாங்களா, மாலை மரியாதை பண்றாங்களான்னு அதெல்லாம் நடக்காது இல்லையா. சும்மா சில வசதிகள் அவ்வளவுதான், ஒரு டன்லப்ல தூங்கலாம் அப்படி சில வசதிகள். ஆனா ஒரு மனுஷன் சொர்க்கத்துல இருக்கணும் ஒரு நாள்னு வைங்க, சொர்க்கம் அது திரேதாயுகமா கூட இருக்கட்டும், திரேதாயுகத்துல ஒரு ஃபுல் டே 24 hours சொர்க்கத்துக்குள்ள நான் இருக்கிறேன்னா அந்த சொர்க்க பூமி எப்படிப்பட்டது, சத்துவ பிரதானமான இயற்கை. பாபா சொல்றாரு ஃபுல்லா சென்டடா இருக்குதுங்கன்றாரு, மத்த உலகமே சென்ட் அடிச்ச மாதிரிதான் இருக்கும் எப்பவுமேன்றாரு பாபா, இயற்கை சாமரம் வீசுதுன்றாரு பாபா, இயற்கையே சாமரம் வீசுது, அங்க இருக்கிற தேவதைகளுக்கு 24 மணி நேரம் சேவை பண்ணிட்டு இருக்கு இயற்கை என்றார் பாபா. அங்க மியூட் பண்ண மாதிரிதான், இப்ப ஃபேன் நமக்கு எவ்வளவு வேணும், இதமா லைட் எவ்வளவு வேணும், லைட் கூட அதிகமா லைட் பண்ணிக்கிறது குறைஞ்சி லைட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ரிமோட் வந்துருக்குல்ல, இப்போ நமக்கு தேவைன்னா கொஞ்சம் மங்களா லைட் வேணுமா பண்ணிக்கிறோம், இல்ல பிரகாசமா வேணுமா பண்ணிக்கிறோம், ரிமோட் வந்துருக்கு இல்லையா. அந்த மாதிரி ரிமோட் தேவதைகள் கையில இருந்திருக்கு இல்லையா, சூரியனுடைய ஒளி எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் வரும்,
மழை எவ்வளவு பெய்யணுமோ அவ்வளவுதான் பெய்யும், காத்து எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் அடிக்கும். சதா வசந்த ருத்து, சதா பௌர்ணமி நிலவும். அங்க இங்க மாதிரி தேய்பிறை வளர்பிறை அதெல்லாம் இருக்காது. அப்போ சதா தென்றல், சதா அங்க வந்து வசந்த காலம், இயற்கை சாமரம் வீசுது, இயற்கை அவங்கள வந்து அவங்க தூங்கும் போது அந்த இயற்கை மரங்கள் வந்து விடிகாலையில அந்த கிளைகள் ஒன்னோட ஒண்ணு உரசி ஒரு இனிமையான ஒரு கச்சேரி நடக்கிற மாதிரி நடக்குது. அதுலதான் எழுந்துக்கிறாங்க தேவதைகள்னு சொல்றாருன்னா, அங்க இருக்கிற சாப்பாடு எப்படிப்பட்டது, அவங்க நடக்கிற அந்த நடைபாதை தங்கம் வைரமும் இருக்கும், அவங்க இருக்கிற வீடு எப்படிப்பட்டது, தங்கமும் வைரத்தால இழைச்ச வீடு. இந்த செவன் ஸ்டார் ஹோட்டல்ல செங்கல் சிமெண்ட் தானே இருக்கும், இதுக்கே இவங்க இவ்வளவு பணம் கொடுக்கணும்னா சொர்க்கத்துல ஒரு நாள் இருக்கிறதுக்கு எவ்வளவு கொடுக்கணும் நானு அந்த சாப்பாடு. மத்தபடி இங்கெல்லாம் வந்து வேலைக்காரங்க தான் இருப்பாங்க, மனுஷங்க கூலிக்காரங்க பாவம் இருப்பாங்க, நம்மளை சுத்தி எடுபடிகள் மாதிரி, இதை கொண்டு வா அதை கொண்டு வா சரி சார் இதை வர்றேன் போ, இந்த சப்ளையர்ஸ் இருப்பாங்க, மனிதர்கள் நம்மளை போல மனிதர்கள். இந்த வசதிகள் இருக்கும் இந்த மாதிரி ஆடம்பரமான இடங்கள்ல. ஆனா சொர்க்கத்துல நம்மளுக்கு சேவை பண்றவங்க கூட இன்னைக்கு உலகத்தால வணங்கப்படுற தேவதைகள். இந்த தேவதைகள் இருக்காங்க இல்லையா, இன்னைக்கு உலகத்தால குல தெய்வமா இஷ்ட தெய்வமா வணங்கக்கூடிய தேவதைகள் தான் அங்க பணிப்பெண்களாவும் இருக்காங்க, பணியாளர்களா இருக்காங்கன்னா. ஆனா தேவதைகள் பணிவிடை செய்யற உலகம், இயற்கை சாமரம் வீசுற உலகம், நறுமணம் கமழற உலகம், நோய் நொடி இல்லாத உடல், ஆரோக்கியமான சுகம் நிறைஞ்ச உடல், சுகத்தையே கொடுத்துட்டு இருக்கிற சுற்றுப்புறம் அதிர்வுகள். இந்த இடத்துல ஒரு நாள் இருக்கணும்னா எவ்வளவு புண்ணிய கணக்கு இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்படி 2,500 வருஷங்கள் நாம அங்கு இருந்திருக்கிறோம் அப்படின்னா இந்த ஆத்மாவினுடைய வேலை என்ன? நாம அங்க இருந்திருக்கிறோம், இந்த முழு இயற்கை நம்மளுக்கு பணிவிடை பண்ணி இருக்கு. பாபா சொல்றாரு மாயான்ற ஒருத்தங்க இல்லவே இல்லை, அவன் உங்க முன்னாடி வர பயப்படுவான், வர முடியாது அவனால. இப்ப சொல்றாங்க இல்லையா, யாராவது சொன்னா என் முன்னாடி அவன் வரவே முடியாது. இப்ப பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் சொல்லுவாங்க என் முன்னாடி வர முடியாது, நான் இருக்கிற ஊர் பக்கம் கூட வர முடியாது, நான் இருக்கிற தேசம் பக்கம் கூட அவன் தலை வச்சு படுக்க முடியாது, இப்படிலாம் சொல்லிக்கிறாங்க இல்லையா. ஆனா தேவதைகள் வந்து சத்தியுகம் முடிஞ்சு திரேதாயுகம் முடிகிற வரலையும் ராவணன் அந்த பக்கம் வர முடியாதுன்றது மட்டும் இல்ல, ராவணனால பிறக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க ஆத்மாவனுடைய விலை என்ன. இது நம்மளுடைய இயற்கை தன்மை. இன்னும் ஆழமா போனீங்கன்னா இது நமக்கு யார் உருவாக்குனாங்க, அப்பா உருவாக்குனாருன்னா இல்ல, தேவாத்மாக்களை பரமாத்மா உருவாக்குறாருன்னா இல்லை, அவர் உருவாக்குறது கிடையாது. அப்ப பாபா தானே ஜீவன் முக்தி கொடுக்கறாரு, தேவதைகளை இப்ப உருவாக்கிட்டு இருக்காரு, நீங்க என்ன இப்படி இல்லைன்னு பொய்யான தகவலை சொல்றீங்கன்னு உங்களுக்கு தோணலாம் ஒரு நிமிஷம். இத பாபா கூட எங்கேயாவது சொல்லியிருக்காரா, நான் தான் தேவதைகளை உருவாக்குறேன்னு. இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கணும், தேவதா தன்மை அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கிறவங்க தான் இங்க சங்கம யுகத்திலேயே இருக்கிறோம். நம்மளுடைய இயற்கை தன்மையே இப்படிப்பட்டதுதான், மிக உயர்ந்த வேல்யூ, இறைவனுக்கு சமமான ஆற்றல் இருக்கக்கூடிய ஜீவாத்மா. அதாவது நமக்கு வந்து உடம்பு இல்லாம நம்மளால பரந்தாமலே இருக்க முடியாது, நம்ம பிரகிருத்தியில பார்த்து பண்ண இறங்கி வரோம், நம்மளாதான் சுயமா தான் வரோம் எல்லாருமே, நம்மளை யாரும் பிடிச்சி தள்ளுறது கிடையாது. இயற்கை கூட நம்மளை இழுக்க முடியாது, நாமளா விருப்பப்பட்டு இறங்கி வரோம், இயற்கையோட வாழணும்ன்ற வாழ வரோம். நம்மளுடைய ஆற்றலை பார்த்து இயற்கை நம்மளுக்கு சேவை பண்ணி இருக்கு. 2,000 வருஷங்கள் சொர்க்கம் மாதிரி, சொர்க்கம் மாதிரின்னா அதாவது சொர்க்கம் வைகுண்டம்னு எத்தனை பேர் இருக்கு. இதை யாரும் நம்மளே இந்த மாதிரி உருவாக்கல, சங்கம யுகத்துல இருக்கிற ஆத்மாக்கள் யாரையுமே
பரமாத்மா கூட இந்த தேவதா தன்மையை உருவாக்க கிடையாது. இது அவங்களுடைய இயற்கை ஆற்றல், சொந்த ஆற்றல். இது பர்மனன்ட் கூட, இது அனாதி. அந்த அனாதி பரந்தாமல் இருந்தோம் இல்லையா, அனாதின்றது பரந்தாமத்தில் இருந்தது, ஆதின்றது சொர்க்கத்தில் சத்தியுகத்தில் இருந்தது ஆதி காலம்னு சொல்றோம் இல்லையா. அந்த அனாதியில் இருக்கும் போதே இந்த ஆற்றலோட தான் நான் பரமாத்மா கிட்ட உட்கார்ந்து இருக்கிறது. காரணம் என்ன, பரமாத்மா கிட்ட உட்கார்ந்து இருக்கிறது யாரு? இன்னைக்கு உலகத்துல இருக்கிற இத்தனை ஆத்மாக்கள் அவர் கிட்ட உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க, நாம தான் உட்கார்ந்து இருக்க முடியும். ஏன்னா அவ்வளவு ஆற்றல், அதாவது ஒரு சமீபத்துல இருக்கிற ஒரு ஆற்றல், அவ்வளவு ஆற்றல் இருக்கிற நாம தான் சொர்க்கத்தை ஆண்டு இருக்கோம். இது நமக்கே உரிய இயற்கையான தன்மை. ஆத்மாவுக்கு எப்படி மனம் புத்தி சம்ஸ்காரத்து இயற்கையா இருக்கோ, அதனுடைய ஆற்றல் கூட அப்படி இருக்கு. அதுலயும் வந்து லெவல்ஸ் கொஞ்சம், அதாவது இந்த குவாலிட்டி சேம் பட் குவான்டிட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். 100, 99, 98 டிகிரி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் ஒரு துளி அதிகமா இருக்குது, ஒரு துளி கம்மியா இருக்குதுன்றமே, அந்த மாதிரி வித்தியாசங்கள் தான் இருக்கிற ஆத்மாக்கள் தான் இந்த சொர்க்கத்துல வந்து இயற்கையோட இருக்கணும்னு இறங்கி வந்து பார்ட் பண்ணி இருக்காங்க. அப்போ பார்ட் பண்றதுக்கு அவங்க பரந்தாமல இருக்கும்போது இந்த மொத்த ஆற்றல் இருந்தது அவங்களுக்கு. எப்ப வந்து நான் வந்து நானா இருக்கிறேனோ என்னுடைய தன்மை இயற்கையா இருக்கும். இப்போ ஒரு ஒரு சக்கரை இருக்கு, ஒரு எலுமிச்சை பழம் இருக்கு. எலுமிச்சை முழுக்க முழுக்க புளிப்பு தன்மையா இருக்குது, சர்க்கரை முழுக்க முழுக்க இனிப்பு தன்மையா இருக்கு. அதனுடைய ஒரிஜினாலிட்டியில அது அதுங்க இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. அது அது யாருமாவது உருவாக்குறாங்களான்னா, ஃபீட் பண்றாங்களான்னா, இல்ல, அதனுடைய இயற்கை தன்மையே அப்படிதான் இருக்கு. ஆனா ஒரு எலுமிச்சை சாறு, இப்போ தண்ணி இருக்கு, தனியா தண்ணிக்கு ஒரு தனித்தன்மையும் இருக்கு. இந்த மூணுமே ஒன்னா சேர்ந்ததுன்னு வைங்க, அந்த தண்ணியினுடைய தனித்தன்மையை அங்க பார்க்க முடியாது. அந்த எலுமிச்சையினுடைய வெறும் புளிப்பு, அந்த வெறும் புளிப்பு அங்க இருக்காது. அந்த சர்க்கரையினுடைய தன்மையும் புளிப்போட கலந்துருது, புளி இனிப்போட கலந்துருது, ரெண்டோட தண்ணி கலந்துருது. அப்ப மூணுமே அதனுடைய ஒரிஜினாலிட்டிய, அந்த ஃபுல் ஒரிஜினாலிட்டி அங்க பார்க்க முடியாது. அது வேற ஒரு பொருளா மாறிக்கிட்டே வருது, கொஞ்சம் ஒன்னொன்னு சேர்க்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கரையோட எலுமிச்ச பழத்தை நேரடியா புளிப்பு புழிங்க, அந்த சர்க்கரை அந்த தன்மை கொஞ்சம் மாறுதா? தண்ணிய சேருங்க, இன்னும் கொஞ்சம் மாறுதா? அதுல இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது சேருங்க, இன்னும் கொஞ்சம் மாறுதா? தன்மைகள் மாறிக்கிட்டே போகும், ஒன்னு ஒன்னு சேர 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 மாறிக்கிட்டே போகும். ஆனா அந்த சர்க்கரை அதுல இருக்கதான் செய்யுது. ஆனா அதுக்கு இன்னொன்னு ஆட் ஆகும் போது அதனுடைய ஒரிஜினாலிட்டி அது இழக்குது. ஆனா அதுல இருந்து அந்த அந்த சர்க்கரையினுடைய இனிமை பறிபோயிடுச்சான்னா பறிபோயிடுச்சா? அதனுடைய இயற்கை தன்மை அதுல கலந்துருக்கு, இன்னொரு ஓவர்ஃபுளோ ஒன்னொன்னு ஆயிருக்கு, மிக்ஸ் ஆயிருக்கு. அதனுடைய சர்க்கரைன்றது அதுக்குள்ள அப்படியேதான் இருக்கு, அதை டாமினேட் பண்ணுது மத்ததெல்லாம் வந்து அது கூட சேர்ந்ததுனால. அந்த மாதிரி இவ்வளவு ஆற்றல் இருக்கிற ஆத்மாக்கள் இப்ப சங்கம் யுகத்துல இருக்கிற நாம பரந்தாமல் இருக்கும் போது பரமாத்மாவுடைய கேட்டகரியில உட்கார்ந்துருந்தோம். நாம எப்ப பிரகிருதி உலகத்துக்கு வந்தோமோ இன்னொன்னோட சேர்றோமா? ஒரு உடம்புக்குள்ள மட்டும் தனியா அந்தரத்துல தொங்கிட்டு இருந்தோமா? வெறும் உடம்போட மட்டும் சேர்ந்திருந்தோன்றதுக்கு இல்லையே. இங்க வந்து இவ்வளோ பெரிய பிரகிருதி, இதனுடைய பல விதமான விஷயங்கள், சப்தங்களால பாதிக்கப்படுறோம், காட்சிகளால பாதிக்கப்படுறோம், ருசிகளால பாதிக்கப்படுறோம், வாசனைகளால பாதிக்கப்படுறோம், தொடு உணர்வுகளால பாதிக்கப்படுறதுன்னா பாதிக்கப்படுறதுன்னு டைரக்டா எடுத்துக்காதீங்க. அது அந்த பல விதங்கள்ல இயற்கையில வந்து ஆத்மா அந்த அஞ்சு விதமான தன்மைகளை வந்து தனக்குள்ள வாங்கிட்டாங்க. தனக்குள்ள வாங்கும்போது அவனுடைய தன்மை என்னவா மாறுது? இயற்கையினுடைய தன்மைக்குள்ள கொஞ்சம் மிக்ஸ் ஆகுதா இல்லையா? அதனாலதான் பாபா சொல்றாரு சத்தியுகத்தினுடைய முதல் நாளுக்கும் ரெண்டாவது நாளுக்குமே வித்தியாசம் இருக்குன்னு. நான் இன்னொன்னோட சேர்ந்து கொஞ்சம் மிங்கிள் ஆகும் போது என்னாவது? நான் சிங்கிளா இருக்கும் போது இருந்த தன்மை பறிப்போயிடுது. இப்படி
அடுத்து 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 பிரகிருத்தியோடவே தொடர்ந்து தொடர்ந்து ஒரு பயணம் போக 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 அந்த ஒரிஜினாலிட்டியினுடைய டிகிரி குறைய குறைய பிரகிருத்தியினுடைய வளர்ச்சி அதிகமாகுது. முதல்ல 2 பேர் இருப்பாங்க, அப்புறம் 4 பேர் வருவாங்க, அப்புறம் 40 பேர் வருவாங்க, 400 பேர் வருவாங்கன்னா கூட்டம் அதிகமாக அதிகமாக சந்தையாயிடுது, உலகம் சந்தையாயிடுது. அப்போ டிகிரிகள் வேற குறைஞ்சவங்க வருவாங்க, நம்ம டிகிரியை விட வேற டிகிரியில இருக்கிறவங்க வருவாங்க. அப்ப அவங்களுடைய டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வேறையா இருக்கும். இந்த இதுல வந்து என்ன ஆகுதுன்னா ஒரே விதமானவங்க கிடையாது. ஒரு ஜாங்கிரியோட ஒரு மைசூர் பாக்கு, அது கூட ஒரு லட்டு, எல்லாமே ஸ்வீட்டா இருந்தாலும் வித்தியாசமான ஸ்வீட்டா வந்து வித்தியாசமான சம்ஸ்காரங்கள் இருக்கக்கூடியவங்க ஒண்ணு சேரும்போது அதனால வேற ஒரு எஃபெக்ட் ஆகுது. இப்படி எஃபெக்ட் ஆகி ஆகிதான் சத்தியகுண திரேதா யுகமா மாறி போகுது. இது வேற யாரும் வந்து இங்க உட்காந்து டைம் ஆயிடுச்சு ஸ்கிரீன் மாத்துங்க அப்படின்னு ஸ்கிரீன் மாத்துறது இல்ல. சத்தியம் அப்படியே திரேதாயுகமா ஒரு ஓவர் நைட்ல மாறுற விஷயம் கிடையாது. இது கிராஜுவலா டே பை டேவா செகண்ட் பை செகண்டா பல வித்தியாசங்கள் வந்து கலக்க 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 நான்ன்றது அங்க மறைஞ்சு போய் அந்த பிரகிருதியினுடைய டாமினேட் அதிகமாகும் போது ஒரு கட்டத்துல என்ன மாறி போறேன்னா நான் தான் பிரகிருத்தியோ அப்படின்ற அளவுக்கு தடம் மாறி போதும். அங்கதான் துவாபர யுகம் ஆரம்பிக்குது. இப்ப நான் வந்து அதை பயன்படுத்தணும்னு வந்த நான் அதுவா மாறி போகும்போது எவ்வளோ டேமேஜ் ஆகுது. ஓ, அதை அது வந்து அதிகாரம் பண்ணி அதை பயன்படுத்துறோம்னா வந்தவன், அதை ரசிக்க வந்தவன் சத்தியுக ஆரம்பத்துல இல்ல திரேதாயுக ஆரம்பத்துல எங்க வந்தாங்களோ அங்க திரேதா எண்ட் ஆகும் போது என்ன பண்றாங்க, பிரகிருத்திய நானுன்ற அளவுக்கு மாறி போறாங்க. போக போக என்ன ஆகுது, கலியுகத்துல அந்த பிரகிருதிக்கு அடிமையா மாறிட்டாங்க. இந்த அடிமையா மாறி போய் அப்ப என்ன பண்ணுது, பல நம்ம முதல்ல ஸ்டார்டிங்ல என்ன பார்த்தோம், நம்மளுடைய வைப்ரேஷன், நான் பலமா இருந்தா நான் டாமினேட் பண்ணுவேன், பலம் இழந்தா நான் அடிமையாகி போறேன். அப்ப ஆபீஸுக்கு போனா எப்படியா இருப்பாரு, வீட்டுல இருந்தா எப்படி இருப்பாருன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி சொர்க்கத்துல இருக்கும்போது அதிகாரியா இருந்தவன் நரகத்துக்கு வரும்போது குலாம் ஆயிட்டுக்கிறேன். இன்னைக்கு எப்ப நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய தன்மை இழக்கிறேனோ துவாபரத்திலிருந்து திரேதாயுகத்திலிருந்து கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிகிரி குறைஞ்சது, ஆனா அந்த தன்மை இழக்கல. என்னுடைய அமைதி தன்மை, என்னுடைய சுகத்தினுடைய தன்மை, என்னுடைய தூய்மையினுடைய தன்மை, என்னுடைய சக்தியினுடைய தன்மை, நான் ஆத்மான்ற அந்த அந்த சம்ஸ்காரம் ஒண்ணு உட்கார்ந்து இருந்தது பாருங்க, அந்த சித்தம் சுத்தமா இருந்தது. சம்ஸ்காரத்தை தான் சித்தம்னு சொல்றது. அந்த சித்தம் சுத்தமா இருக்கும்போது வரலயே அவனுக்கு கவலை கிடையாது. அந்த சித்தம் கல்மிஷமாகும், அதாவது உண்மை பொய்யா மாறும்போது அங்கிருந்து சித்தம் அழுக்காது. சம்ஸ்காரம் மாற ஆரம்பிக்கும் போது சுவாவம் மாறுது, செயல் மாறுது, பேச்சு மாறுது, பார்வை மாறுது, வாழ்க்கை மாறுது, எல்லாமே நரகமா மாறுது. அப்ப நாம என்ன பண்றோம், அடிமைகளினுடைய ராஜ்யம் ஆரம்பம். இப்ப நம்ம இந்திய வரலாற்றுல கூட அடிமை ராஜாக்கள்லாம் இருந்திருக்காங்க, அது நம்ம வரலாற்றுல பார்க்கலாம். ஒரு ராஜா இருக்காரு, இந்த அடிமைகள் வந்து அவங்கள ஓவர் ரூல் பண்ணி அடிமைகளினுடைய காலம் கூட அராஜ்யம் பண்ணி இருக்காங்க இந்தியாவில். இதெல்லாம் நிழல், இந்த இந்தியாவில தான் அதெல்லாம் நடந்திருக்கு. நான் அதாவது இஸ்லாம் அரசர்கள் காலத்துல இதெல்லாமே நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நாம அடிமைகளை மாறிப்போம். அப்போ என்ன ஆகுது சொல்லுங்க, அடி போதை வாங்க தயாராயிருக்கும். நம்ம துதிக்க ஆரம்பிச்சிடும், பிரகிருத்திய வணங்க ஆரம்பிச்சிடும். காத்தை வணங்குறது, பூமியை வணங்குறது, சூரியனை வணங்குறது, தண்ணியை வணங்குறது, ஆகாயத்தை வணங்குறது, எல்லாரையும் தேவர்களை மாத்துறது. அது நான் மட்டும் மாத்தாம நீயும் ஆகுன்னு உனக்கும் சொல்லி கொடுத்து, நீ இன்னொருத்தருக்கும் சொல்லி கொடுன்னு ஒரு குரு பரம்பரை வந்து முதல்ல வாய் வழியா சொல்லி செவி வழியா கேட்டு அப்புறம் எழுத்து வடிவமா வந்து அதை வந்து எல்லாரும் ஓலைச்சி வடிகளையும் கற்பாறைகள்லையும் எழுதி வச்சு அது இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு போனா இவங்களுடைய இந்த மாதிரி தாழ்ந்து போய் உபதேசம் பண்ணி திருத்த வேண்டிய கட்டம் வரும்போது இறைவன் கிட்ட வந்து செய்தியாளர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க ஆத்மாக்களை திருத்துவதற்காக. அவங்களையும் தூக்கி
தூர போட்டுருது உலகம். ஒரு இயேசு வந்தாருன்னா சிலுவையில் அறைஞ்சிடுன்றாங்க. இப்படி ஒவ்வொரு ஒரு ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. நீ வந்து சிலை வணக்கம் செய்யாதே, சாந்தி சமாதானமா இருங்க, சகோதரத்துவமா இருங்கன்னு சொல்ல வராங்கன்னா அவங்களையும் தூக்கி போடுற அளவுக்கு, அதை மீறி போற அளவுக்கு இயேசுவே சொல்றாரு, இயேசியின் மக்களேன்றார் ஒரு இடத்துல பைபிள்ல. அதாவது நான் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் அவர் சொல்றார், இப்படி நேரடியா சொல்ல கிடையாது. அப்போ அந்த அவர் இருந்து 2000 வருஷத்துக்கு முன்னையே அந்த அந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு அந்த அந்த ஒரு தர்ம கிரந்தங்கள்ல நம்ம பார்க்க முடியும். ஒருவரும் நல்லவர் இல்லையேன்னு சொன்னார், முடிஞ்சு போச்சு இல்லையா. உங்களில் யார் ஒரு தப்பு கூட பண்ணாதவங்க முதல் கல்ல வீசுங்கன்னு அவர் சொல்லும் போதே எல்லாருமே கலைஞ்சு போயிட்டாங்க. அப்படின்லாம் பேசும்போது ஒருத்தர் கூட நல்லவங்க இல்லை. அதுக்காகத்தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. இத கொஞ்சம் நிறுத்து நிப்பாட்டுறதுக்கு, வண்டி ஸ்பீட் ஆயிடுச்சு பாதாளத்துக்கு போறது. இப்படி காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம்ன்றதுதான் பலவீனங்களுடைய உருவம். ஆத்மா இவ்வளவு பவர்ஃபுல்லா சொர்க்கத்துல 2000 வருஷம் வாழ்ந்த வல்லம் இயற்கையா, நான் திரும்ப சொல்றேன், இந்த தேவதா நிலை யாரும் நமக்கு உருவாக்கி கொடுக்கறது இல்லை, பரமாத்மா கூட உருவாக்குறது இல்லை, நம்மளுடைய இயற்கை தன்மை அது. நாம இந்தந்த வழிகள்ல போய் இப்படி எல்லாம் இழந்திருக்கிறோம். இழந்து நாமளா அடுத்து பார்த்தோம் இல்லையா, நான் இயற்கையை வந்து ரசிக்க வந்தவன், நானாவே இயற்கை என்னையே நினைச்சுக்கிட்டவன், அப்புறம் இயற்கைக்கு அடிமையா மாறிட்டவன், இன்னைக்கு இயற்கையை வணங்குறவனா மாதிரி மாறி, அதுக்கு அதுக்கு ஏதாவது ஒண்ணுன்னு நான் புடிச்சு போற அளவுக்கு ஆகி போயிட்டேன். இந்த உடம்ப பார்த்து யாராவது திட்டாங்கன்னா ஆத்மா வந்து பொறுத்துக்க முடியுது. என்ன திட்டாங்க, திட்டாங்க, என்னையா திட்டினாங்க, நான் ஆத்மா உள்ள புள்ளியா உட்காந்துருக்குறேன், என்ன பார்த்தா திட்டினாங்க யாராச்சும், இவங்களோட நான் உட்காந்துருக்குற இடத்த தானே திட்டினாங்க. இப்ப நாம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், அந்த இடம் சரியில்லைன்னு யாரோ பேசிக்கிறாங்க, அப்ப எனக்கு வலி வருதா என்ன? நாம ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கோம், என்ன இந்த கட்டடம் இப்படி ஆயிப்பு இருக்க, இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு, எப்ப வேணா விழுந்து தொலைக்கும் போல இருக்கேன்னு அந்த இடத்த திட்டுறாங்கன்னா நமக்கு ஒண்ணு கோவம் வருது, ஓ நாம அப்ப உஷாரா இருக்கணும், இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அவங்க எதுவும் நமக்கு நல்லது சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறோம். அப்படி இந்த உடம்பு இப்படி இருக்குன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா, நம்ம உருவத்தையோ நிறத்தையோ ஏதோ ஒண்ணு வச்சு சொல்லிட்டாங்கன்னு நமக்கு ஏன் கோவம் வருதுன்னா, நான் அடிமையா இருக்கேன், இந்த அடிமையா யார் மாத்தினது, ராவணன் ஒருத்த மாத்தினான்னு பாபா உதாரணம் சொல்றேன். பாபாவே சொல்ற ராவணன்னு யாருமே கிடையாது, அது உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனம் தான் மாயன்றார், அதை முதல்ல நீக்குன்றார். அப்போ இன்னைக்கு நான் வந்து கதறேன், கடவுளே காப்பாத்து, கடவுளே காப்பாத்து, எனக்கு ஒரு வழி காட்டு, எனக்கு உதவி செய், நீ எங்க இருக்கிறிய அங்க கூட்டிட்டு போ, எனக்கு சுகம் கொடு, சாந்தி கொடு, இந்த பந்தனத்துல இருந்து விடுதலை செய், நீ மட்டும் எங்கிட்ட கிடைச்ச எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி உங்ககிட்ட வந்துடுறேன், இப்படி எல்லாம் பேசிட்டு வந்தோம் நாம பக்தியில. இது அதிகமா போச்சு. ஒரு கட்டத்துல ஆத்மாவுடைய ஒளி இந்த விளக்கு எரியும் இல்லையா, ஒரு விளக்கு நல்ல கழுவி தொடச்சி சுத்தமா பளிச்சுண்டும், அதுல சுத்தமா எண்ணெயை ஊட்டி சுத்தமா ஒரு புது பஞ்சை திரிச்சு ஒரு வத்திய போட்டு அது நாம விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா பிரகாசமா எரியும், பளிச்சுன்னு இருக்கும், ஒரு களையா இருக்கும், பார்த்தா கூட ஒரு களையா இருக்கும். அந்த திரியும் நல்ல சுத்தமா இருக்கும், எண்ணெயும் தெளிவா இருக்கும், அந்த ஒளியும் பிரகாசமா இருக்கும். அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு வைங்க, எண்ணெய் காலி ஆகிட்டே இருக்குன்னா என்ன நடக்கும், அது எண்ணெயை உறிஞ்சிதானே எரியுது, அந்த எண்ணெய் உரிய உரிய என்னாகும், அந்த வத்தி உலர ஆரம்பிக்கும், காய ஆரம்பிக்கும், காஞ்ச உடனே ஒரு பக்கம் நெருப்பு இருக்கு இல்லையா, அது அந்த பஞ்சையே சுடுது, வெறும் பஞ்சு அங்க இருக்குது, எண்ணெய் மொத்தம் ஈர்த்துக்கிட்ட பிறகு அந்த பஞ்சு சுடும் போது அது என்னவா மாறுது அப்படின்னு சொன்னா, ஒரு நீல கலர்ல மாறி அந்த ஒளியே, பொன்னிறமா இருந்த அந்த ஒளி என்ன மாதிரி மாறி போகுது, ஒரு நீல கலர்ல மாறி பார்த்திருக்கோம் இல்லையா. அந்த திரி அந்த ஒளி இருக்கிற இடத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு கருப்பா, ஒரு நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க விளக்குல கூடு கட்டிச்சு பாரு அதை தள்ளி விடு அப்படின்வாங்க, ஒரு குச்சி எடுத்து அப்படி தள்ளி விடு
கொஞ்சம் எண்ணெய் ஊத்துருவாங்க. இல்லைன்னா விளக்கு என்ன ஆகும், எப்ப வேணா அணைஞ்சிடும். அந்த ஒளிக்கு ஒளிக்கு பக்கத்திலேயே அந்த கருப்பு கூடு கட்டு, அந்த கருப்பான ஒரு பொருள் அங்க கூடு கட்ட கட்ட அந்த பொன்னிற ஒளி நீளமா மாறும். அதுதான் விஷமா இன்னைக்கு மாறிட்டோம். பொன்னிறமா சத்துவப்பிரதானமா இருந்தவங்க பொன்னிறம்ன்றது சத்துவப்பிரதானம், ஒளி எப்பவுமே பொன்னிறமா தான் இருக்கும். அது நீளமா மாறுதுன்னு என்ன, அது விஷமா மாறிட்டேன் ஆத்மா. ஏன்னா அந்த அழுக்கு கூடுது. அழுக்கு ஏன் கூடுச்சுன்னா எண்ணெய் வத்தி போது, அதாவது என்னுடைய சுதர்மம் அங்க மறைய ஆரம்பிக்க ஆரம்பிக்க நான் வந்து இன்னும் பிரகிருத்தியோட வாழ்ந்து வாழ்ந்து அதாவது இயங்கிக்கிட்டே இருக்க இருக்க, அதாவது ஒளி வீசிக்கிட்டே இருக்குதுன்னா அது எடுத்துக்கும், ஆற்றலை எடுத்துக்கிட்டு தானே பண்ணுது. அந்த மாதிரி ஆத்மாவுடைய உழைப்பு பிரகிருத்தியோடவே தொடர்ந்து நடக்க 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 ஆத்மாவுடைய சக்தி குறையுதா இல்லையா, அப்ப எண்ணெய் குறையுதா இல்லையா. அப்ப அந்த தேவதை என்னவா மாறிட்டான், அசுரனா மாறிட்டான். நீல கலர்ல போயிடுச்சு பொன்னிற ஒளினா என்ன அர்த்தம், அசுரனா மாறிட்டேன். இந்த அசுரனை யாராவது தயார் பண்ணாங்களா, தேவதையை யார் தயார் பண்ணலையோ அப்ப அசுரனை யாரும் தயார் பண்ண முடியாது. இதுவும் அவனே அதுவும் அவனே. அப்போ நாம வந்து உதவிக்கு கூப்பிடும். வெள்ளத்துல விழுந்துட்டவனே ஒருத்தர் வந்து உதவி கூப்பிடுறாங்க, அந்த உதவிக்கு தான் பாபா வர்றார். வந்து நான் எந்த அளவுக்கு போயிட்டேன்னா என்னையே மறந்துட்டேன், என்னுடைய வீட்டை மறந்துட்டேன், நான் வாழ்ந்த வாழ்க்கையை மறந்துட்டேன், எனக்கே பூஜைகள் நடந்திருக்கு அதையும் மறந்துட்டேன். இந்த அளவுக்கு கேவலமா வர்ற அளவுக்கு இவ்வளோ செய்யத்தகாததெல்லாம் என் இயற்கைக்கு மாறானதை செஞ்சிருக்கேன் நான், இயற்கைக்கு மாறா செஞ்சிருக்கேன் நான். இப்ப வந்து பாருங்க, இப்ப மனுஷன்னா சாப்பாடு தான் சாப்பிடணும். சில வித்தியாசமான பேஷண்ட்டுங்கள டாக்டர் கிட்ட வருவாங்க. சில பேர் மண்ணு தின்றாங்க, என் பசங்க மண்ணு தின்னுதுங்க, மண்ணு தின்றான் என் பையன், எவ்வளவு சொன்னாலும் செங்கல்ல பொடி பண்ணி பொடி தின்னுட்டு தரமா சட்ட பையில வச்சுக்கிட்டு தின்றான் அப்படின்னா ஏதோ ஒரு டிஃபிஷியன்சின்னு சொல்றாங்க டாக்டர், இல்ல ஏதோ ஒரு ஃபோபியா அது அப்படி சொல்றாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா கல்ல தின்றவங்க இருக்காங்க, கண்ணாடியை தின்றவங்க இருக்காங்க. சில பெண்கள் முடி தலைமுடிய வந்து அரை கிலோ தலைமுடிய ஆபரேஷன் பண்ணி வயிற்றுல இருக்கிறதெல்லாம் ஹிஸ்டரியில இருக்கு, மெடிக்கல் ஹிஸ்டரியில இருக்கு. அண்ணன் உன்ன தலைமுடிய எங்காவது யாராவது அப்படி வீசினா அதை எடுத்து தின்றவங்க, இப்படி எல்லாம் விசித்திரமான மனநோய் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க, ஒரு விதமான ஃபோபியால இருக்காங்க. அப்படி நம்ம வயிற்றுக்கு ஏதோ கொடுக்கணும் இல்லையா வாழறதுக்கு, சாப்பாடு கொடுக்கறது வேற விஷயம். இவங்க கல்லை கொடுக்கறதும் மண்ணை கொடுக்கறதும் கண்ணாடியை கொடுக்கறதும் தலைமுடியை கொடுக்கறதும் ஏதாவது கண்டதெல்லாம் தின்னா வயிற்றுக்குள்ள போனா என்ன ஆகும், நம்ம வயிற்றுக்கு தானே போடுறோம், அது நம்மளுக்கு ஆரோக்கியமா இருக்குமா? எது கொடுக்கணுமோ அது கொடுத்தா ஆரோக்கியமா இருக்கும் அந்த உடம்பு, எது கொடுக்க கூடாது அது கொடுத்தா அது டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அந்த மாதிரி இயற்கை தன்மையை விட்டுட்டு செயற்கை தன்மையில இல்லாத ஒண்ண புகுத்தணும் பாருங்க உள்ளுக்குள்ள. அதனாலதான் சர்ஜன் வந்திருக்காரு இன்னைக்கு பாபா தன்னை என்னன்னு சொல்றாரு, நான் சர்ஜன் வைத்தியஸ்வரன் வந்திருக்கேன், உனக்கு வைத்தியம் பண்ண வந்திருக்கேன், நான் பவரோக வைத்தியர் வந்திருக்கிறேன். பவம்ன்றது பாவம் சுமை. இப்ப அதெல்லாம் ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறாரோ டாக்டர் என்ன பண்ணுவாரு, வயிற்று அறுத்து உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே அமுச்சிருவாரா, குணமாவதுக்கும் மருந்து கொடுப்பார் இல்லையா, திரும்ப அவனுடைய தன்மை திரும்ப வர்ற அளவுக்கு இன்ஜெக்ஷன் கொடுப்பாரு, மருந்து மாத்திரை கொடுப்பாரு, டானிக் கொடுப்பாரு, குளுக்கோஸ் ஏற்றுவாரு, திரும்பவும் அந்த திடமான பழைய ஆரோக்கியமான மனுஷன் வரத்துக்கு ஆனதெல்லாம் கொடுப்பாரா இல்லையா. இவ்வளவும் கொடுத்து அந்த நோயிலிருந்தும் நீக்கி திரும்பவும் அந்த மனிதனுடைய நார்மல் லைஃப் கொண்டு வருவாரு இல்லையா. அதை தான் பாபா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு நமக்கு. நாம அந்த ஒளியே இன்னென்ன மறைய போகுது, அந்த ஒரு விளக்கு பத்தி பேசணும் இல்லையா, நீல கலர் வந்துருச்சுன்னா எப்ப வேணா அணைஞ்சிரும். ஆனா ஆத்மா அழியாது இல்லையா, ஆத்மா அமரமா இருக்கிறதுனால பரமாத்மா என்ன சொல்றாரு, நான் வந்து ரெண்டு வேலைய பண்றேன், ஒண்ணு உங்ககிட்ட இருக்கிற பலகீனங்களை நீக்கிறேன், ஒரு பக்கம் எண்ணெய் விடுறேன்ற அந்த ஞானத்தை கொடுக்கிறாரு ஆத்மாவுக்கு. ஞானத்தை கொடுத்து விக்ரமத்தை விநாசம் பண்றாரு, அந்த ஒளி எரிய வைக்கிறார். அந்த கரும்படலத்தை நீக்க 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 நாம் என்ன பண்றோம் தெரியுமா, புது வத்தியை மாத்துவோம். முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சுட்டு போயிருக்கோம் வத்திய
மாத்துவோம், மாத்திட்டு எண்ணெய் ஊத்துவோம். அப்ப என்ன ஆகும் பாபா, இப்ப வந்து எந்த உறவுகள் பல இழைகள் ஆன பல இழைக்கு நம்ம தேய்ச்சிதான் அந்த வத்தியை தயார் பண்ணிடு. பல இழைகள் இருக்கும் வத்தி, அதாவது தேகங்களோட இருக்கிற சம்பந்தங்களை ஆத்மாவோட இணைக்கிறார் பாபா. புதுமையான இது நிஜம் தானே, நான் ஆத்மா தானே, தன் கூட ஏன் இணைக்கிறாருன்னா, டாக்டர் என்ன பண்றாரு, தன்கிட்டதான் அட்மிட் பண்ணிக்குவார். இப்படிப்பட்ட சீரியஸான பேஷண்ட் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய அண்டர் கண்ட்ரோல்ல அந்த கண் பார்வையில தான் வச்சுக்குவாரு டாக்டர். எப்பவுமே மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா பேஷண்ட்ட. அப்ப தன்கிட்ட அட்மிட் ஆனா தானே பார்க்க முடியும், நான் வீட்லயே இருக்கேன் அப்படின்னு டாக்டர் வீட்டுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணுவாரு. அதனாலதான் பாபா சொல்றாரு, என்னுடைய நினைவுக்குள்ள வாங்க பாருங்க, உங்க அனாதி இப்படி இருந்தது, நீங்க இவ்வளவு மிக உயர்ந்த ஆத்மாக்கள், அப்பா கிட்ட உட்கார்ந்து இருந்தீங்க, இந்த உலகத்திலேயே மற்றவங்களை விட மிக உயர்ந்த ஆத்மாக்கள், மிக வலிமையானவர்கள் நீங்க தான், அதனாலதான் இங்க வந்திருக்கிறீங்க. இறைவன் இந்த பூமிக்கு வர்றதே உங்களுக்காகத்தான். அவங்களும் அந்த மாதிரி ஆயிட்டாங்க, அவங்க எல்லாம் குவான்டிட்டி கம்மி இருக்கிறவங்க, சில ஜென்மங்கள் எடுக்கிறவங்க, ஏன்னா அவங்களுடைய ஆற்றலும் குறைவு, அதுவும் யாரும் உருவாக்கல, அதாவது அவங்கவுங்க நேச்சுரல். இப்ப ஆப்பிள்லயே எத்தனை விதமான ஆப்பிள் இருக்கு, ரொம்ப ஜூஸ் பண்ற ஆப்பிள் இருக்கு, சாப்பிடுற ஆப்பிள் தனியா இருக்கியா, சாப்பிடுற ஆப்பிள் ஜூஸியா இருக்குமா, அது ஜூஸ் வர்றதே ஆப்பிள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சாப்பிடுறதுக்குன்னே தனி இருக்கு. உருவம் ஒண்ணுதான், பெயர் ஒண்ணுதான்னாலும் தன்மை வேறையா இருக்கு இல்லையா. அந்த மாதிரிதான் ஆத்மாக்களுடைய தன்மைகள் இயற்கையாவே வித்தியாசமான ஆத்மாக்கள் தான் எல்லாருமே. சரி, அவங்களுடைய குவாண்டிட்டி கம்மி, நெல்லுக்கு இறைத்த நீர் ஆங்கே பொசியுமாம் புண்ணுக்குன்னு சொல்றாங்களா இல்லையா, அந்த மாதிரிதான் நடக்குது எனக்கு. நமக்கு தான் கடவுள் ஞான அமிர்தம் ஞான மழையை பொழிகிறார், நமக்கு பொழிகிற மழையில அவங்களும் நனைகிறார், அவ்வளவுதான் விஷயம். அவங்க நனைஞ்சா போறோம், நாம நிரப்பிக்கணும், நாம நிரப்பிக்க வேண்டி இருக்கு சொர்க்கத்துக்காக, அவங்க நனைஞ்சா போறோம் முக்தி போறதுக்கு, அவ்வளவுதான் விஷயம். இத வந்து திரும்பவும் பாபா என்ன பண்றாரு, அந்த சர்வ சம்பந்தங்கள்ன்ற அந்த புதிய இழைய போட்டு ஞானத்தை ஊற்றி அந்த கரும்படலத்தை நீக்கிற அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு நமக்கு. அப்போ இதெல்லாம் நீக்க 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 தினம் சுத்தமான அந்த நெய்யை விடுற ஆத்மாவுக்கு, அப்ப என்ன ஆகுது, ஒளி திரும்பவும் வர ஆரம்பிக்குது, அந்த நீல கலரு தங்க கலரை மாற ஆரம்பிக்குது. அப்ப என்ன அர்த்தம், இறைவனுடைய ஆற்றல், இறைவனுக்கு உள்ள இருக்கிற அந்த ஆற்றலை நமக்கு உள்ள அனுப்புறாருங்கும் போது நம்மளுடைய அந்த தேவதா குணம் திரும்ப நமக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு காலி பாத்திரம் இருக்கு, ஒரு பால் குடம் இருக்கு, ஒரு காலி குடம் இருக்கு, ஒரு பால் குடம் இருக்கு. இப்போ காலி குடத்துக்கு வந்து காலி ஆயிடுச்சு, அந்த பால் குடத்துல இருந்து பால் கொஞ்சம் அதுக்கு ஊத்துறாங்க, அப்ப இந்த குடத்துலயும் என்ன இருக்கணும், அந்த பால் தானே இருக்கும். எந்த பொருள் இந்த பாத்திரத்துல ஊத்துனாங்களோ அந்த பொருள் தான் இருக்கும் அந்த பாத்திரத்துல. அப்ப எந்த குடத்திலிருந்து ஊத்தப்பட்டதோ அங்க இருக்கிற அதே தண்ணி இந்த காலி பாத்திரத்துக்குள்ள நிரப்பப்பட்ட பொருளாக இந்த குடமும் பால் குடம் தான் இப்போ அது பேரு இல்லையா. ஆனா என்ன நடக்குது சங்கம் யுகத்துல, ஈஸ்வரனுடைய ஞானம், அவருக்குள்ள இருக்கிற ஞானம் எனக்குள்ள வருது, ஈஸ்வரிய சக்தியை தான் நாம கிரகிக்கிறோம், இப்போ ஈர்த்துக்கிறோம். அப்பா கிட்ட இருந்து அந்த ஆஸ்தியை நாம என்ன பண்றோம், அவருடைய எனர்ஜியை தான் நாம உள்வாங்குறோம், அவருடைய ஆற்றலை தான் உள்வாங்குறோம், அவருடைய கருணையை உள்வாங்குறோம், அவருடைய சுகத்தை உள்வாங்குறோம், எல்லாமே அவருடைய பெருமை எல்லாமே அவருடைய சம்பந்தத்துல போக 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 நான் வந்து அவருடைய மொத்த எனர்ஜியுமே நான் உள்வாங்குறேன். அப்படி உள்வாங்க 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 நான் என்ன ஆகணும், நானே கடவுளாகன்னு மாறணும், ஏன்னா அவருடைய எனர்ஜி தானே எனக்குள்ள இருக்கு,
அப்ப நான் எப்படிங்க தேவதையா மாறுறேன், நானும் ஈஸ்வரனா தானே மாறி போனோம். இது சிம்பிள் லாஜிக் இல்லையா? இறை தன்மை எனக்குள்ள உள்ள போக போக நான் தேவதையா தான் மாறுறேன். திரும்ப நான் கடவுளா ஆகுறது இல்ல. இது என்ன லாஜிக் இது? அதாவது என்னுடைய இயற்கை தன்மையை திரும்பவும் அப்பா எனக்குள்ள கொண்டு வராம எனக்குள்ள அந்த தன்மை அப்படியே தான் இருக்கு. என்னுடைய இயற்கை தன்மை விசேஷமான ஆத்மான அது வந்து இந்த மாதிரி கடந்து வந்த பாதையில பல மாற்றங்கள் நான் பண்ணி பண்ணி வேறையா மாறிட்டு போனதுனால அந்த வேறையா மாறின உருவத்தை வெளியெடுக்கிறேன். என்னுடைய இயற்கை தன்மைக்கு அவருடைய எனர்ஜி தான் எனக்கு கொடுக்குறேன். அதனாலதான் பாபா ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கிறேன்றாரு, எனக்கு வரம் கொடுக்க வந்திருக்கிறேன், தானம் கொடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்றது இல்ல. வாஸ்தவத்துல பாக்ய விதாத்தா, தாத்தானா தானம் கொடுக்கறவருன்னு தான் அர்த்தம். ஒரு விதத்துல தானம் கொடுக்கறாரா, இது ஒரு பெரிய வேற கண்டென்ட், இது அது பின்னாடி போக முடியாது. இப்போ தானம் கொடுக்கறதுன்னு என்ன? இப்போ பெரிய கோடீஸ்வரர் ஒரு கோயிலுக்கு போறாரு, அங்க இல்லாதவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்கன்னு அவர் கோடி ரூபாயை கொடுத்துட்டு போவாரு. தேடி பிடிச்சி எட்டனா நாலனா தான் கொடுத்துட்டு போனாரு, அதிகம்னா ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு போவார். இன்னும் பெரிய மனுஷன் தான் 50 ரூபாய் கொடுப்பாங்க. அவருக்கு பேங்க் பேலன்ஸ் சுவிட்சர்லாந்துல இருக்கு, ஆனா அவர் கொடுக்கற தானம் இவ்வளவுதான் இருக்கும். ஆனா அதே மில்லியனர் தன்னுடைய ஆஸ்தியை கொடுக்கறாரு ஒருத்தருக்குன்னா என்ன கொடுப்பாரு? எட்டனா நாலனாவா கொடுப்பாரு, அந்த மில்லியன் பில்லியனை தான் கொடுப்பார் இல்லையா? அந்த மாதிரி அவ்வளோ கொடுக்க வேண்டி இருக்கு எனக்கு. புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்த நல்லா கவனிங்க. இறைவன் தன்னுடைய பொக்கிஷத்தை ஆஸ்தியா கொடுக்குறேன்னு, இப்ப நான் என் பிள்ளைக்கு ஆஸ்தியா கொடுக்குறேன்னு என்கிட்ட என்ன இருக்கோ அத்தனையும் கொடுக்கறதுதான் ஆஸ்தி. இந்த வீட்டுல எனக்கு வீடு காடு கழனி தோப்பு துறவு எல்லாமே இருக்கு, இந்த சேர் நீ எடுத்துக்கப்பான்னு அது ஆஸ்தின்னு சொல்லுவாங்களா? என்ன பிச்சை போடுறியா எனக்குன்னு அந்த பையன் சொல்லுவாங்களா இல்லையா? அந்த கட்டில் எடுத்துக்கிட்டோ எடுத்துக்கோ உனக்கு, இல்ல இந்த ஜன்னல் வேணும் எடுத்துக்கோ அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நீ என்ன பிச்சை போடுறியா நீ அப்படின்னு வாங்க. சரி இந்த வீட்டை எடுத்துக்கோ, அந்த கழனி எடுத்துக்கோ, அந்த காட்டை எடுத்துக்கோன்னா அது ஆஸ்தி. பெரிய அளவுல கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆஸ்தி, சின்ன அளவுல கொடுக்கறதுக்கு பேர் தானம். பாபா திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கிறேன்றாருன்னா அப்போ அவர்கிட்ட இருக்கிற கடல்ல இருந்து ஒரு ஆஸ்தி வருதுன்னா அது எவ்வளவு பெருசா இருக்கும்? அவ்வளோ பெருசு. இப்ப நான் வாங்கினாதான் அப்ப எவ்வளவு இழந்திருக்கிறேன்னு பாருங்க. இப்ப எவ்வளவு இழந்தா இறை, அதாவது என்னுடைய தன்மை தான் திரும்ப வரப்போகுது. திரும்பவும் சத்தியுகத்துல இருந்த நான் சத்தியுகத்துக்கு தான் போறேன். இப்ப சத்தியுகத்துல எங்கிருந்து வந்தேன் நானு? பரந்தாம்புல இருந்து வந்திருக்கேன் இல்லையா? பரந்தாம்புல இருந்து தானே இவங்க கலியுகத்துக்கும் வராங்க, பரந்தாம்புல இருந்து தானே அவங்க துவாபர யுகத்துக்கு வந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாம் பரந்தாம்புல இருந்து தானே துவாபர யுகத்துக்கு டைரக்டா வந்தாங்க. அவங்களுடைய கெப்பாசிட்டி இயற்கை, அவங்களுடைய அதிகபட்ச தன்மை அவ்வளவுதான் அந்த ஆத்மாவது. என்னுடைய அதிகபட்ச தன்மை இவ்வளவு பெருசா இருக்கு. இறைவன் ஆஸ்திய கொடுத்து அந்த ஆஸ்திக்கு அதிகாரி ஆகும் போது நான் தேவதை ஆகிறேன்னா அப்போ எந்த அளவுக்கு இழந்திருக்கிறேன்றத பாருங்க. அப்ப இந்த அளவுக்கு மாங்கினாதான் நான் திரும்பவும் என்னுடைய இயற்கை தன்மைக்கு நான் வரேன்னு. அப்ப பாபா வந்து இந்த ஆஸ்தியை கொடுக்கலன்னா என்னுடைய கதி என்ன? அதனால்தான் அவரோட பாக்யவி தாத்தா வள்ளல் எனக்காக அப்பா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு. குருவா வந்து, ஆசிரியர் ஆச்சாரியனா வந்து, நண்பனா வந்து, வைத்தியனா வந்து, தந்தையா வந்து, தாயுமா வந்து, சகலத ஒரு உறவுகளாலேயே என்ன வந்து, இத்தனை உறவுகளால என்னையே அவர் வந்து சேவை பண்றேன்ற. யாருக்குங்க சேவை பண்ணுவாங்க? சேவாதாரி சேவாதாரின்ற பாப்பா தன்னை ஏன் சேவாதாரியா வந்திருக்காருன்னா கையாலாகாத போயிருக்கிறேன் நானு. ஒரு பிறந்த குழந்தைக்கு தன்னால இயங்க முடியாது, ரொம்ப முதிர்ச்சி ஆயிப்போனவங்களாலையும் இயங்க முடியாது. அவங்களுக்கு நாம பண்றதுக்கு பேரு தான் சேவை. தன்னால தான் இயங்காத நிலையில இருக்கிறவங்களுக்கு பண்றதுதான் சேவை. அதுக்காக தான் பாபா தன்னை சேவாதாரின்னு சொல்லிக்கிறாரு.
அப்ப நம்மளையும் சேவாதாரின் தானே சொல்லியிருக்காரு. உலகத்துக்கு சேவாதாரின்னா உலகமும் பாவம் எல்லாம் இழந்து நிக்கிறாங்கன்னு, நீ அதே அளவுல உங்ககிட்ட இருக்கிறத நீ அவங்களுக்கு கொடுன்றார். நம்மளுக்கும் சேம் லாஜிக் இல்லையா? அப்ப நான் என்ன ஆத்மான்னு உணர்ந்தாதான் இத்தனையும் உன்னுடைய வல்லமை இவ்வளவு உயர்ந்துதான் இருக்கு. என்னுடைய ஆற்றல் இயற்கையாவே இப்படிதான் இருக்கு. அந்த இயற்கை ஆற்றல் அதுக்கு மேல இவ்வளவு மண் விழுந்திருக்குது. இப்ப ஒரு பூகம்பம் ஆச்சுன்னு வைங்களேன், பூமி மேல இருந்தது அங்கேயும் ஆழத்துக்கு போயிட்டு இருக்கும். ஐயோ அந்த பொருள் போயிடுச்சுன்னு தோண்டி எடுக்கிறாங்கல்ல உள்ள இருந்து, எவ்வளவு மிஷினை போட்டு எவ்வளவு எந்திரங்களை போட்டு தானே அது மேல உள்ள போனது எடுக்கிறாங்க. அப்படி உள்ள போயிட்டு இருக்குது தேவதை. அந்த தேவதையைதான் திரும்பி பாபா வெளியே எடுக்கிறாரு. அவர் உருவாக்கல, மறைஞ்சு போனது வெளியே கொண்டு வர்றாரு. ஏன்னா ஆத்மா அனாதி. பாபா எல்லா ரகசியமும் நமக்கு சொல்றாரு, குழந்தை நீ அனாதி, உன்னுடைய ஆதிசு உன்னுடைய இயற்கையான உன்னுடைய ஆதிஸ்வரூபம், உன்னுடைய அனாதி சுரூபம், உன்னுடைய மத்திய கால சுரூபம் உன்னுடையதுன்றாரு. அதை வெளியே கொண்டு வர ஆற்றல் அவர்கிட்ட. ஏன் ஒருத்தனை கொண்டு வராரா, உங்க ஒருத்தர் கொண்டு வராரான்னா இத்தனை கோடி மனித ஆத்மாக்களும் போய் அதில் பாதாளத்துல விழுந்து கிடக்குறாங்க. அவங்கவுங்க இயற்கை தன்மையை கெடுத்துக்கிட்டு அவங்கவுங்க போய் விழுந்து கிடக்குறாங்கன்னா அவங்கவுங்களுடைய ஒரிஜினல் தன்மைக்கு திரும்ப அவங்கள வெளியே கொண்டு வந்து வெளியே விட்டுறாங்க. அதனால எல்லாரையுமே கொண்டு வந்து லட்சுமி நாராயணனாவே எல்லாரையும் தயார் பண்ணலாருன்னா அப்படி தயார் பண்ண முடியாது. அவங்கவுங்க இயற்கை தன்மைக்கான ஒரு நிரப்புறார், அந்த நிறைவுக்கு கொண்டு வர்றார். அதுக்குதான் பாபா சொல்றாரு, வேகமா சம்பன்னம் ஆகுங்க, வேகமா சம்பூர்ணம் ஆகுங்கன்றார். உங்களுடைய முழுமை நிலைக்கு திரும்ப வாங்க, என்னோட கனெக்ஷன் வச்சுக்கோங்க, என்கிட்ட இருந்து உங்களுக்கு சப்ளை ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய அந்த ஆதி ரூபத்துக்கு திரும்ப வந்துருவீங்க, ஆதி ரூபத்துக்கு திரும்ப வந்துருவீங்க, பலகீனத்துக்கு திரும்பவும் போகாதீங்கன்றார். ஒரு பக்கம் இது என்னது, ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் நான் வந்து லட்டு தின்னுட்டு மைசூர் பாக்க தின்னுட்டு இருந்தேன், என் சுகர் எப்படி சரியாகும்? டாக்டர் என்ன சொல்லுவாரு, மருந்து மாத்திரை சாப்பிடுங்க இது விடுங்கன்னு இல்லை இல்லையா? அந்த மாதிரி பலகீனத்தாலதான் இப்படி ஆயிட்டேன் நானு. ஆனா நிஜத்துல நான் இது இல்லை. மாயின்றது என்ன? ஒரு ஷேடோ. மாயின்றத நிழல் தானே சொல்றேன். ஒரு ஷேடோ இருக்குன்னா ஷேடோல இருந்து வெளிச்சத்து பாண்டுற. அஞ்ஞானம்ன்றது ஒரு ஷேடோ, விக்ரமான்றது ஒரு ஷேடோன்னு எல்லாத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றார். நமக்காக எவ்வளவு உழைக்கிறார் அவர். ஏன் நம்ம அப்பான்னு சொல்றோம்னா, என்னையே நான் இழந்துட்டேன். என்ன எனக்கு எனக்கே என்ன கொடுக்குறாரு, என்னுடையதெல்லாம் இழந்துட்டேன், என்னுடையதெல்லாம் எனக்கு திரும்ப கொடுக்குறேன். அவரை போல நண்பன், அவரை போல உதவியாளர், அதனாலதான் அவர் தந்தை. புனர்ஜென்மம் இது நமக்கு, ஜென்மம் இல்லை நமக்கு ஆனா புனர்ஜென்மம் இருக்கு. விசித்திரமா இருக்கு இல்லையா? ஆத்மா பிறக்கல ஆனா அப்பா இப்ப பிறப்பு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. நம்மளையே நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு, அதனாலதான் அவர் அப்பா. குரான்ல இருக்கு, அல்லாஹ் யாரும் யாரையும் பெறுவதும் இல்லை, யாராலையும் பெறப்படுவதும் இல்லைன்னு. அது உண்மை. அவரு எந்த ஆத்மாவாலையும் அவரு பிறக்க கிடையாது, அவர் எந்த ஆத்மாவோ பிறக்க வைக்கிறதும் கிடையாது. ஆத்மாக்கள் அனாதி, பிரகிருத்தியும் அனாதி, டிராமாவும் அனாதி, பரமாத்மாவும் அனாதி, எல்லாமே அனாதி. ஆனா பரமாத்மான்ற அனாதி மட்டும் அவினாசியா, ஒரே சீரா, ஒரே மாதிரி சதா காலமே. அதனால்தான் அவரை கடலுக்கு ஒப்பிடுறது. எதுக்காகவும் அது குறையாது, அள்ள அள்ள குறையாது. அதனால உலகத்துக்கே சப்ளை பண்ண முடியும். கடலுக்கு, குளத்துக்கு சப்ளை பண்ண முடியுமா உலகத்துக்கு? இப்ப கிருஷ்ணனை கடவுள்னு எல்லாரும் எடுத்துக்குவாங்களா? வியாசர் எழுதிட்டு போயிட்டாருன்னு அவர் ஒரு நதி, ஒரு நதியை வச்சு உலகத்துக்கே தண்ணி சப்ளை பண்ண முடியுமா? ஒரு கிணறு வச்சு சப்ளை பண்ண முடியுமா? இந்த சாது சந்த மகாத்மாக்கள் இவங்கெல்லாம் வச்சு உலகத்துக்கு சப்ளை கொடுக்க முடியுமா? ஆனா மகாத்மாவையும் பகவான்ன்றாங்க, தேவாத்மாவையும் பகவான்ன்றாங்க, பந்தவங்க எல்லாம் பகவான், போனவங்க எல்லாம் பகவான். உண்மையான பகவான் என்ன பண்றது? தெரிஞ்சுக்காம இருக்கிறது காரணம் தான். அதனால அப்பா வந்து வரலன்னா நான் என்னமாக்க முடியும்? நான் இருக்கிறதும் இல்லை. அதாவது அந்த ஒளியாவது அணிஞ்சிருக்கு, அந்த நீல கலர் அதிகமாக அதிகமாக அந்த விளக்குல இருக்கிற ஒளி அணிஞ்சிருக்கு. ஆனா நான் அணைய மாட்டேனே.
சொல்றாங்க இல்லையா, மரணத்தின் அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம். நாம இன்னைக்கு என்ன பண்றோம்னா, பேச்சுவார்த்தையில என்ன பேசுறோம், இருக்கிறத விட செத்து போறது மேலுன்றோம் இல்லையா. இன்னொன்னு என்ன சொல்றோம், அப்பா நரகத்தை விட கொடுமையா இருக்க வாழ்க்கைன்னு சொல்றோம், இதை விட நரகமே மேல் சொல்றோமா இல்லையா, கேள்விப்படுறோமா இல்லையா போட்டோம், இதை விட நரகமே மேலுன்னு சொல்றாங்கன்னா அப்ப எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான், மரண உலகத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு போது அப்போ எனக்கு வந்து அமர உலகத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் ஜென்மம் கொடுக்கறதுன்னு அர்த்தம். அமரம்னா என்ன, மரணம் இல்லாதது, மிருத்தி லோகம் பாக சொல்றாங்க. அதாவது அவன் செத்து போகல, சாவை விட அதிகமான ஒரு மோசமான நிலையில போயிருக்கான். அது அது வந்து வர்ணிக்க முடியாத விஷயத்துக்கு போயிருக்கான். பாபா நமக்கு கொடுக்கிற எல்லா வார்த்தைகளுமே இந்த உலகத்துல நடைமுறையில பக்தி மார்க்கத்துல இருந்த வார்த்தைகளை வச்சுதான் நமக்கு புரிய வைக்கிறார். அவர் ஒரு புதுசா ஒரு வார்த்தைகள் எல்லாம் கொண்டு வர்றதில்லை. இந்த உலகம் நாம வாழ்ந்ததுதான், இங்க நாம தான் பக்தியை உருவாக்கணும், நாம தான் சில வார்த்தைகளை போட்டோம்னா அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை கொடுத்து நம்மளை விளக்கி நம்மளை வெளியே கொண்டு வந்து தனக்குள்ள இருக்கிற ஆற்றல் எல்லாம் நமக்கு கொடுக்கறதுனாலதான் அவர் வந்து எனக்கு ஆஸ்தி கொடுக்கிற அப்பாவா இருக்காரு, பாலனை பண்ற வளர்க்கிற அம்மா. அவர் மட்டும் இல்லைன்னா என்னுடைய கதி இன்னும் மோசமா, மரணமும் வராது. கருட புராணம் சொல்லுது இல்லையா, சாக மாட்டாங்க பாவிங்க, சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சாதாரண வழக்குல சொன்னா என்ன சொல்றாங்க, தெளிய வச்சு அடிக்கிறதுன்னு வாங்கிட்டே, அது ஒரு கொடுமை இல்லையா. அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்திருக்கணும் பாபா வரலன்னா. பாபா வர்றதுனால வந்ததுனால நம்மளை தன்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டதுனால தன்னுடைய எனர்ஜி நமக்குள்ள அனுப்பி அவருடைய ஞானம் கொடுத்து நம்மள அஞ்ஞானத்திலிருந்து வெளியே கொண்டு வர, பலத்தை கொடுத்து பலகீனத்திலிருந்து வெளியே கொண்டு வர, குணங்களை கொடுத்து மோசமான கேரக்டர்லருந்து மாத்துறாரு. என்ன பரிவர்த்தனை சுய மாற்றத்தை கொண்டு வராரு. நான் திரும்பவும் நானா மாற்றேன், இப்படி ஒரு டாக்டர் திரும்பவும் பேஷண்ட் ஆரோக்கியமா முதல் மாதிரியே பண்ணி விடுறாரு. இவர் தான் எனக்கு ஜென்மம் கொடுத்தவர்னு சொல்றமா இல்லையா, சாக கடந்த என்ன திரும்ப உயிர் கொடுத்தவர் இவர் தான், இவர் தான் கண் கண்ட தெய்வம் இவர் எனக்கு புது ஜென்மம் கொடுத்தார் சொல்றோமா இல்லையா. இது ஒரு சாதாரண நோயிலிருந்து விடுபடுறதுக்கே அவ்வளவு வார்த்தை. நான் உண்மையாவே ஆத்மான்றவனே இல்லையே, ஆத்மாவை பத்தி அந்த தகவலும் இல்லை, ஆத்மாவை பத்தி அந்த குணங்களும் இல்லை, எதுவுமே இல்லாம அவன் வந்து ஒரு உடம்பா மாறி போய் கேவலமாய் போய் இன்னும் கூட இவ்வளவு ஞானம் கொடுத்து கூட நாம இன்னும் இந்த உடம்பு மேல இருக்கிற அபிமானத்தை விடவே இல்லையே, இன்னும் அடிமையா தானே இருக்கும். இந்த உடம்பு ஏதோ ஒண்ணு சொன்னா நம்மளால பொறுத்துக்க முடியறது இல்லை, என்னைக்கு கூட இந்த உடம்ப பார்த்து யாரோ புகழ்ந்துட்டு ஆத்மாவுக்கு எவ்வளவு கர்வம் வந்துருக்கு இல்லையா. இப்போ இங்க கூட சேவை பண்றாங்க சில பேர், நல்ல குணங்களோட இருப்பாங்க, நல்ல ஞானியோட பாக என்ன ஞானி அவங்க, என்ன யோகி அவங்க, இதெல்லாம் இவங்க ப்ராப்பர்ட்டியா, பாபா வரத்துக்கு முன்ன எப்படி இருந்தாங்க இவங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவங்க மகாரதியா இருக்கட்டும், பெரிய சேவாதே பிரம்மா கூட இருக்கட்டும், யாரே இருக்கட்டும், பரமாத்மா வந்து அவங்களுக்கு அந்த அந்த சேவையை பண்ணலன்னா அவங்களுடைய அட்ரஸ் என்னவா இருந்தது, அவங்க பேர் என்னவா இருந்தது. பாபாவுடைய எனர்ஜி உள்ள போய் தான் இவங்களுக்குள்ள இந்த மாற்றம் வந்திருக்குது. அப்போ நன்றி யாருக்கு சொல்லணும், பிச்சைக்காரனா விழுந்து குப்பையில வாழ்ந்துகிட்டு இருந்தவங்களுக்கு மகிமைப்படுத்துறதா, இந்த பிச்சைக்காரனே லட்சுமி நாராயணனா மாத்தி தன்னுடைய எனர்ஜியை கொடுத்து இவ்வளவு சேவை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா உள்ளது நிரப்பிக்கிட்டு போறாரே அவருக்கு நன்றி சொல்றார், யாரும் சொல்லணும் நன்றி. அதனால வாங்குற பிச்சைக்காரங்களுக்கு என்னைக்கும் நன்றியை நினைக்க கூடாது, அவங்க அதுக்கு உரிமையாளர்கள் இல்லை, கொடுக்கக்கூடியவர் தான் உரிமையாளர். யார் மூலமாவோ யாருக்கோ கொடுக்குறாரு, யார் மூலமாவோ யாருக்கோ என்ன செய்யறாரு, செய்விப்பவன் நான் செய்பவனும் நான் போது முடிஞ்சு போச்சேன். இவ்வளவையும் முழு உலகத்திற்கும் கொடுத்துட்டு ஒரு செகண்ட் எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்கன்னா பாபா சொல்றாரு, இந்த பட்டன் தட்டிட்டு உடனே நான் பறந்தாங்க செகண்ட்ல போய் என்னுடைய நிலையில நான் மறைஞ்சிடுறேன்றார். மறைஞ்சிடுறேன்னா என்னுடைய தன்மைக்குள்ள நான் போயிடுறேன், என்னை எல்லாரும் மறந்துட்டேன். நாம யாருக்காவது ஒண்ணு ஏதாவது சொன்னா கொடுத்தா செஞ்சா நம்மளை எல்லாரும் நோட்டீஸ் பண்றாங்களா, நம்மளை எல்லாம் பாராட்டுறாங்களா, இவ்வளவு பண்ணியும் பாராட்டல. பாபா சொல்றாரு இல்லையா, சென்டருக்கு போயிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா சேவைக்கு, இவங்க போகும்போதெல்லாம் டீச்சர் வாங்க வாங்க
இருங்க தோழி கொடுக்குறேன், ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த டீச்சர். போன வாரம் 1000 ரூபாய் கொடுத்த வாங்கி மட்டும் வச்சுக்கிச்சு. இப்படி எல்லாம் நினைக்கிறோம், இன்னைக்கு இவ்வளவு ஞானம் கேட்டுக்கிறோம். பாபா சொல்றாரு, இது பாபாவுக்கு தான் கொடுத்தேன், அந்த சகோதரி உனக்கு சல்யூட் அடிக்கணும், நீ எதிர்பார்க்கற. அப்போ அந்த பணம் சகோதரி கொடுத்தியா நீ எனக்கு கொடுத்தியான்னு கேக்குறாரா இல்லையா பாபா? அப்போ நாம ஒருத்தர் கொடுக்குறோம்னா அது வந்து யாருக்காக கொடுக்குறோம்? அது பணமா இருக்கலாம், உடல் உழைப்பா இருக்கலாம், நம்ம வாட்சாவா இருக்கலாம். அது பாபாவுடைய காரியத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்கோம்னா அதை யாரோ அனுபவிக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட ரிட்டர்ன் எதிர்பார்க்கிறேன்னா நான் எவ்வளவு கேவலமா இருக்கேன்னு பார்க்க, நான் எவ்வளவு பலகீனமா இருக்கிறேன்னு பார்க்க. இந்த பலகீனங்கள் எல்லாம் போகணும்னா என்னுடைய அனாதி தன்மை என்ன, ஆதி தன்மை என்ன, என் கூட இப்ப யார் இருக்காங்க, என்ன என்ன பண்ணிருக்காரு, நான் எவ்வளவு நன்றி உணர்வோட என்னுடைய ஆச்சாரியனுக்கும் குருவுக்கும் தந்தைக்கும் நண்பனுக்கும் காதலனுக்கும், எவ்வளவு காதல் இருந்த பாபங்களை பட்டுருக்கான். என்னுடைய சர்வஸ்வம், என்னுடைய பதி, என்னுடைய உலகமே, என்னுடைய நான் என்ற ஒருத்தன் இந்த மாதிரி இழிநிலையிலிருந்து அந்த மாதிரி உயர்நிலைக்கு போகணும்னா மொத்தத்துக்கும் காரணம் இவர் ஒருத்தர் தானும் போது அந்த இதயம் புத்தி கண்ணு வாய் எல்லாமே அந்த இறைவனை நன்றி சொல்றது தான் இருக்கணும். ஒவ்வொரு ஆத்மாவும் இதுல இன்னொருத்தருக்கும் நன்றி சொல்றதுக்கு என்ன? தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர், அது எங்கிருந்து வருது? அப்படி யாரு தேங்க்ஃபுல்லுக்கு காரணமா இங்க யாரும் என்ன பார்த்துட்டு இருக்காங்க? இவங்க யாராவது ஓன் கொடுத்துட்டு இருக்காங்களா, இல்ல யாராவது இவங்களே விழுந்து கிடக்குறாங்க? இன்னும் எல்லாருமே அட்வான்ஸ் பார்ட்டி கூட இன்னும் பூமியில தான் இருக்காங்க, மறந்து கூடாது. புரியுதுங்களா? பரமாத்மா ஒருத்தன்னா மொத்த உலகத்தையும் ஹோல் சேலா கான்ட்ராக்ட் எடுத்து அவர் ஒருத்தர் தன்னுடைய எனர்ஜியை கொடுத்தே எல்லாரையும் உருவாக்கிட்டு இருக்கார். அதனால நான் ஆத்மாவா இருக்கேன், பலகீனங்கள்ல இருந்து வெளியே வரணும், பரமாத்மா தான் என்னுடைய மொத்த சம்பந்தமும் மொத்த உயிரோட்டமும் அவர் தான். அந்த இடத்துக்கு போனா எல்லா விஷயமும் சரியாயிடும். ஓம் சாந்தி.